பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதற்காக மத்திய அமைச்சர் எல் முருகன் திருப்பூர் வருகை. அவிநாசி அத்திக்கடவு திட்டம் முழுவதுமாக முடிக்கப்பட்டும் அரசியல் நோக்கத்தோடு திமுகவினர் இந்த திட்டத்தை நிறைவேற்றாமல் நிறுத்தி வைத்துள்ளதாக மத்திய அமைச்சர் எல் முருகன் புகார் தெரிவித்துள்ளார். பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதற்கு மத்திய தகவல் ஒலிபரப்பு மீன்வளம் கால்நடை பராமரிப்பு மற்றும் பால்வளத்துறை அமைச்சர் எல் முருகன் திருப்பூர் வந்தார். அதன் ஒரு பகுதியாக திருப்பூர் அவிநாசி சாலையில் தனியார் கூட்டலில் டே மூன் மனதின் குரல் நிகழ்ச்சியை கட்சியினர் மற்றும் பொதுமக்களுடன் பார்ப்பதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அப்போது கட்சியினர் சார்பில் அமைச்சருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து காலை 11 மணிக்கு பாஜக கட்சியினர் மற்றும் பொதுமக்களுடன் பாரத பிரதமரின் மனதின் குரல் நிகழ்ச்சியை அமைச்சர் முருகன் பெரிய திரையில் பார்த்தார். பின்னர் பிரதமர் மனதின் குரல் நிகழ்ச்சியில் பேசியது குறித்து பாஜக கட்சியினருடன் கலந்துரையாடினார். அப்போது பிரதமரின் நலத்திட்டங்கள் குறித்து விரிவாக பேசினார். மக்களின் நலத்திட்டங்கள் அனைவருக்கும் கொண்டு சேர்க்கும் வகையில் கட்சியினர் செயல்பட வேண்டும் என கேட்டுக் கொண்டார். பின்னர் செய்தியாளர்கள் சந்திப்பில் அமைச்சர் முருகன் பேசுகையில், தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து பூத்துகளிலும் இந்த மனதின் குரல் நிகழ்ச்சியை எடுத்து செல்லும் விதமாக இந்த நிகழ்ச்சியானது நடந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு நம்மளுடைய நீலகிரி பாராளுமன்ற தொகுதிக்கு உட்பட்டு 500க்கும் மேற்பட்ட பகுதிகளில் இந்த நிகழ்ச்சியானது நடந்து கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்ச்சியினுடைய தன்மை, நம்மளுடைய மாண்புமிகு பிரதமர் அவர்கள் மக்களிடத்தில், சாதாரண மக்களிடத்தில் உரையாடுவது அல்லது ஏழை எளிய மக்கள், சாதாரண மக்கள் செய்கின்ற சேவை, அவர்கள் செய்கின்ற வேலையை மக்களுக்கு தேசத்திற்கு எடுத்து சொல்வது, இன்றைக்கு கூட நம்மளுடைய மிக சிறந்த எழுத்தாளர் திருமதி சிவசங்கரி அவர்கள், அவர்களுடைய எழுத்துக்களை பற்றி, அவர்களுடைய புஸ்தகங்களை பற்றி நம்மளுடைய மனதின் குரலில் மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்கள் எடுத்துரைத்தார்கள். அதே போல் கன்னியாகுமரியை சேர்ந்த ஆசிரியர் ஒருவர், பெருமாள் என்பவர், அவர் பெருமாள்ஜி என்பவர், அவருடைய கதை சொல்லும் கதை மூலியமாக எப்படி பாடங்களை கற்பிப்பது, கிட்டத்தட்ட ஆன்மீக ஆராய்ச்சியாளர், 100க்கும் மேற்பட்ட புஸ்தகங்களை எழுதியிருக்கிறார். அந்த போல் அவருடைய சேவையை, அவருடைய செய்யும் பணியை வெளிக்கொண்டு வந்தது. இப்படி தமிழகத்தில் மட்டுமில்லாமல் இந்தியா முழுவதும் இருக்கிற, உலகம் முழுவதும் இருக்கின்ற இந்த மாதிரி மக்கள் செய்கின்ற வேலைகள், அதை வெளி மக்களுக்கு எடுத்து செல்கிறார். அதே போல் தூய்மை பாரதத்தினை முன்னிறுத்துவது, அதே போல் உள்ளூர் பொருட்களை ஊக்குவிக்கப்படுத்துவது, இதை பற்றியெல்லாம் இன்றைக்கு மனதின் குரலில் நம்மளுடைய மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்கள் உரையாற்றியிருக்கிறார்கள். இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் மாற்றுக்கட்சியிலிருந்து பல உறுப்பினர்கள், குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த பல உறுப்பினர்கள் பாரதிய ஜனதா கட்சியில் இணைந்திருக்கிறார்கள். அவர்களை வரவேற்றிருக்கிறோம். உங்களுக்கு எல்லாம் தெரியும் சகோதரர்களே, இந்த அவிநாசி அத்திக்கடவு அவிநாசி ப்ராஜெக்ட் எவ்வளவு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்தது. பல காலமாக விவசாயிகள் உடைய போராட்டம், அவர்களுடைய போராட்டத்திற்கு 2018 கிட்டத்தட்ட 1,624 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டது. அந்த பணிகள் முடிந்து இப்போ கிட்டத்தட்ட 30 மாதம் ஆயிடுச்சு. ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் வேணும்னே திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்களை வைத்து கேஸ் போட்டு, அதை சில கேஸ் போடாமல் அவங்க பிரச்சனை பண்ணுற மாதிரி ஒரு மாய தோற்றத்தை உருவாக்கி அதை தடுத்து வைத்த மாதிரி சொல்லி, அப்புறம் இப்போ வேலைகள் முடிந்து கிட்டத்தட்ட 30 மாதத்திற்கு மேலே ஆகிறது. அந்த வேலை முடிந்து இன்னும் அந்த தண்ணி திறந்து விடல. ஏன்னா இது வந்து குடிநீருக்காகவும் அதே நேரத்தில் விவசாயத்துக்காகவும் கிட்டத்தட்ட 25,000 ஏக்கர் பயன்பெறக்கூடியதாக இருக்கிறது. இந்த தண்ணீர் வந்து வரனாலும் பக்கத்தில் இருக்கிற ஏரிகள்லாம் நிரம்பும், அதனால் நிலத்தடி நீர்மட்டம் உயரும், குடிநீர் தேவை பூர்த்தியாகும். இப்படிப்பட்ட மக்களுக்கு தேவையான திட்டத்தை கூட திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம், அது போன அரசாங்கத்தில் கொண்டு வந்த இந்த திட்டத்தினால அரசியல் நோக்கத்தோடு இந்த திட்டத்தை நிறுத்தி வைத்திருக்கிறார்கள். இந்த திட்டத்தை உடனடியாக துவக்க வேண்டும், தண்ணீரை உடனடியாக திறந்துவிட வேண்டும் என்பது இந்த பொதுமக்களினுடைய, இந்த பகுதியினுடைய மக்களினுடைய கோரிக்கையாக இருக்கிறது. ஏன்னா நீண்ட நாள் இது விவசாயிகள், பல விவசாயிகள் இதற்காக தங்களுடைய தியாகங்களை செய்திருக்கிறார்கள். அவர் பல நாட்கள் உண்ணாவிரதம் இருந்து கடுமையாக போராட்டங்களினுடைய விளைவு அவர்களுக்கு கிடைத்த அந்த திட்டத்தை கூட இன்றைக்கும் முடித்து வைக்காமல் இருக்கிறார்கள். இவர்கள் செய்த அந்த டிலேயில் கிட்டத்தட்ட 300 கோடி ரூபாய்க்கு மேலே அந்த திட்டத்துக்கு அதிகமான நிதியும் இன்றைக்கி ஒதுக்கப்பட வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம், இந்த தோற்றுப்போன திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம்,
உடனடியாக மக்களுக்கு பயன்பெறுகின்ற விவசாயிகளுக்கு பயன்பெறுகின்ற இந்த அன்னூர் அவினாசி அத்திக்கடவு அவினாசி இந்த திட்டத்தை குடிதண்ணீரை உடனடியாக திறந்துவிட வேண்டும் என்பது பொதுமக்களுடைய கோரிக்கை. அதை உடனடியாக திறந்துவிட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு